ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜப்பான் மொழியை தமிழ் வழியில் எப்படி சுலபமாக கற்றுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ தான் ஜப்பான் மொழியை கற்றுட்ருக்கேன். நான் ஆன்லைனில் படிச்சிட்ருக்கேன். ஸோ நான் ஆன்லைனில் படிச்சிட்ருக்கும்போது நான் சில ரிசோர்ஸஸ் வந்து தேடி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே, நம்ம வந்து நம்ம படிக்கிறத மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தமிழ் வழியில் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜப்பான் மொழிங்கிறது நம்ம தமிழ் மொழி அளவுக்கு பழமையான மொழி இல்லை. இருந்தாலும் ஜப்பான் மொழியே கொஞ்சம் கடினமான மொழின்னு 4th century வரைக்கும் ஜப்பனீஸ்க்கு ஒரு எழுத்து வடிவம் இல்லை. முதல்ல அவங்க காஞ்சிங்கிறத, அதாவது சைனீஸோட மொழியை அவங்க வந்து காஞ்சி மொழியாக வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ காஞ்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பிக்சர், நம்ம என்ன சொல்ல வரோங்கிற வார்த்தையை ஒரு படமாக வரைஞ்சி காட்டுறது தான் வந்து காஞ்சி. ஒரு வார்த்தைக்கு ஒரு படம் தான் இருக்கும். எல்லாத்தையுமே உங்களுக்கு பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ முதல்ல காஞ்சி மொழி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதை பெண்கள் வந்து உபயோகப்படுத்த, அதனால பெண்களும் உபயோகப்படுத்துவதற்காக வந்த மொழி தான் வந்து என்னென்னா ஹிரகானா. ஸோ ஹிரகானாங்கிறது ஜப்பானியரோட ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அந்த ஹிரகானாவில் ஜப்பான் மொழியோடைய வார்த்தைகள் எல்லாமே அந்த அதில் வரி வடிவமாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்த மொழி வந்து கட்டகானா. கட்டகானாங்கிறது என்னன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய ஜப்பானுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தது. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மொழிக்காக சில வார்த்தைகளை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கட்டகானா. ஸோ கட்டகானான்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி, கேக், ஆரஞ்ச், இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாமே கட்டகானாவில் தான் எழுதுவாங்க. ஸோ அதுக்குன்னு சில வரி வடிவங்களும் இருக்குது. ஸோ ஜப்பான் மொழிங்கிறது மூன்று வரி வடிவமும் கலந்த ஒரு மொழி அது. ஸோ உங்களுக்கு காஞ்சியும் தெரிஞ்சிருக்கணும், கிரகானாவும் தெரிஞ்சிருக்கணும், கட்டகானாவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளோட தமிழ் மொழியோட மேட்ச் ஆகுது. அதனால நம்ம தமிழ் மொழியில் அதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சு கற்றுக்கலாங்கிறத தான் நம்ம வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் பார்க்க போகிறோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் ஹிரகானாவில் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஹிரகானாவோட எழுத்துக்களை என்னென்னங்கிறதையும், அதில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்னென்னங்கிறதையும், அதை தமிழ் கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.